பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிற இந்த விக்ரம் டிஷர்ட், தமிழ் வாசகங்கள் இருக்கிற மாதிரி வேற கிரியேட்டிவான டிஷர்ட்ஸ், பெரியார் டிஷர்ட், அம்பேத்கர் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்கி டாட் இன் வெப்சைட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அவங்களோட கடை சென்னை தீநகர்லயும் இருக்கு. நம்ம செகண்ட் ஷோ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் SS10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வாங்குற பொருட்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல ஜூலை மாசத்துல இருந்து நம்ம செகண்ட் ஷோ சேனலோட பேஸ்புக் பேஜ்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு சினிமா அல்லது அரசியல் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில கமெண்ட் பண்ற முதல் நபருக்கு ஒரு டி-ஷர்ட் பரிசா கிடைக்கும். சோ அங்கி வெப்சைட்ல SS10 அப்படிங்கற டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்க. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல CSK அப்படிங்கிற சீரீஸ்ல நிறைய நல்ல நல்ல திரைப்படங்கள் பற்றியும் தொடர்ந்து சமூக மாற்றத்துக்கு தேவையான படங்கள் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அப்படி ஒரு திரைப்படம் தான் சோனி லைவ் ஓடிடி தளத்துல இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இருக்கிற சேத்துமான் திரைப்படம். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு CSK எபிசோட்ல பேச போறோம். இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் தமிழ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இயக்குனர் ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின வருகரி மற்றும் மாப்பு கொடுக்கணும் சாமி அப்படிங்கிற ரெண்டு சிறுகதைகளோட தழுவல். இந்த படத்தோட கதை என்னன்னா, நாமக்கல் மாவட்டத்துல ஒரு கிராமத்தில் நடக்கிற ஜாதி கலவரத்துல பூச்சியப்பன் அப்படிங்கிறவரோட மகனும் மருமகளும் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பூச்சியப்பன் தனியாளா தன்னோட பேரனை வளர்க்கிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு லட்சியம் தான், எப்படியாச்சும் தன்னோட பேரனை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கறதான் அவரோட ஆசை. திடீர்னு ஒரு நாள் அவரோட முதலாளிக்கு சேத்துமான் கறி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் என்ன மாதிரி ஒரு அரசியலை பேசியிருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா பேசுறதுக்கு முன்னால சேத்துமான் அப்படிங்கிற வார்த்தையை நான் இந்த படம் பார்த்ததுக்கு பின்னால்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு பின்னால்தான் சேத்துமான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கறது தெரியும்னு நினைக்கிறேன். சேத்துமான், சேத்துல திரியறமான் அப்படின்னு பண்ணிய குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது. நல்லா இருக்குல்ல? ஒரு நல்ல சிறுகதைய அதோட வீரியம் குறையாம எடுக்கிறது, அதுவும் இந்த மாதிரி இன்டென்ஸான விஷயங்களை பேசுற ஒரு கதையை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அதை இந்த படத்துல சிறப்பாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் சீன்ல நாம ஏன் தாத்தா ஊருக்கு வெளியில இருக்கோம், நாம மட்டும் ஊருக்கு வெளியில இருக்கோம் அப்படின்னு அந்த பேரன் கேக்குறது, நீ நல்லா படிச்சா பத்தாதுப்பா, ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றதுன்னு முதல் காட்சியில வர்ற அந்த கான்வர்சேஷன் தொடங்கி கடைசி வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் ரொம்பவே அழுத்தமா இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மலையாளத்துல செனல்குமார் சசிதரன் இயக்கத்துல வெளியான ஒளிவு திவசத்தே களி அப்படிங்கிற படம் ஞாபகம் வந்தது. அந்த படத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிளாட் தான். ரொம்ப அட்டகாசமான ஒரு திரைப்படம், படம் பாக்குறவங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம். முடிஞ்சா அந்த மலையாள படத்தையும் பாருங்க. சேத்துமான் திரைப்படம் ஜாதி அரசியல், உணவு அரசியல், அடித்தட்டு மக்களோட வாழ்வியல், கல்வியோட முக்கியத்துவம் என்ன பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் ஆதிக்க சமூகத்துக்கும் இடையில நடக்கிற மோதலை தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பிரச்சனை அப்படிங்கறதே, இந்த மோதல் நடக்கிறதே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பங்காளிகளுக்குள்ளதான். என்னதான் மோதிக்கிறது ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மக்களா இருந்தாலும் கூட பாதிக்கப்படுறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பன்னிக்கறி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே 2-3 சீன்ல எவ்வளவு அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பன்னிக்கறி சாப்பிடுறத இந்த சமூகத்துல எவ்வளவு கேவலமா மோசமா பாக்குறாங்க அப்படிங்கிறது, பன்னிக்கறி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல சுத்தமான கறி தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, பன்னி எப்படியா பீய சாப்பிடாம இருக்கும், பன்னி மனுஷன் பீய தானே திங்குது அப்படின்னு ரங்கன் கேட்கிற மாதிரி கூட ஒரு சீன் இருக்கும். அதே போல வெள்ளையப்பன் பன்னிக்கறி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்காக அவரோட மனைவி பூச்சியப்பனை அவரோட ஜாதியை வச்சு திட்டுவாங்க, உன் தரத்துக்கு எங்களை இழுக்கிறியா அப்படின்னு. இன்னொரு சீன்ல ஒரு டயலாக் ரொம்ப பிரமாதமா இருந்தது. உங்கள நிறைய பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டுல கூட இன்னும் பல கிராமங்கள்ல இரட்டை குவளை முறைங்கிறது அமல்ல இருக்கு.
அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்ணாடி கிளாஸில் டீயும், அதே போல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பேப்பர் கடையிலையும் டீயை தர்ற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சீனில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர், ரங்கன் மற்றும் பூச்சியப்பன், ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு கண்ணாடி கிளாஸில் தான் டீ வேணும் அப்படின்னு ரங்கன் சொல்லுவார். அதாவது ஆதிக்க ஜாதியினர் தீட்டு பார்க்குறத எதிர்க்கிற மாதிரி, நானும் அதே கிளாஸில் தான் டீ குடிப்பேன், எனக்கும் அதே கிளாஸில் டீ கொடு அப்படின்னு. அதை பண்ணிட்டு அவர் என்ன பூச்சிக்கிட்ட சொல்லுவார்னா, பூச்சி இனிமேல் நீயும் கண்ணாடி கிளாஸ்லேயே டீ வாங்கி கேட்டுக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு பூச்சி என்ன பதில் சொல்லுவார்னா, நான் குடிக்கலாம், ஆனால் அவங்க குடிக்கிற கிளாஸில் நான் ஏன் குடிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் குடிக்கிற கிளாஸில் நீ குடிக்கூடாது, அது தீட்டு அழுக்கு அப்படின்னு ஆதிக்க சமூகத்தினர் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, நீ குடிக்கிற கிளாஸ்லயே நானும் குடிச்சா அதுதான் எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அது இருந்தது. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே நிஜத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு, மத்த ஜாதிக்காரங்களை கேவலமா பாக்குற ஒரு ஆள், அந்த உணர்வுகள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஜாதி வீரோட சுத்திட்டு அதை வெளியே காட்டாம இருக்கிற ஒரு ஆள், என்னதான் நம்ம சத்தமா பேசினாலும் கூட இவங்க காதுல விழவே விழாது, நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோபமா பேசினாலும் கூட, என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு மத்திய தான் நம்ம வாழ்ந்தாகணும், இங்கதான் பொழப்ப ஓட்டியாகணும் அப்படின்னு உணர்ந்து சில இடங்கள்ல அமைதியா போற ரங்கன் கதாபாத்திரம்னு எல்லா கேரக்டருமே நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல நல்லவன் கெட்டவன் சொல்ற மாதிரி சிங்கிள் டைமென்ஷனலா எந்த கதாபாத்திரமும் இல்ல. உதாரணத்துக்கு வெள்ளையப்பன் கதாபாத்திரம், அந்த முதலாளி கதாபாத்திரத்தை எடுத்துக்கோங்களேன். பூச்சியப்பனுக்கு தான் முதல்ல சமைச்சு முடிச்சதும் பூச்சியப்பனுக்கும் அவரோட பேரனுக்கும் தான் அந்த வருகிறியை கொடுக்குறாரு. அதே போல இன்னொரு சீன்ல பூச்சியப்பன் கேட்காமலே வெள்ளையப்பன் காசு கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான சீன்ல பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொல்ல சொல்லி கேட்கிறாரு, ஆனா அதுல பூச்சியப்பனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஏன்னா இவருக்காக பொய் சாட்சி சொல்ல போய் பின்னால வெள்ளையப்பனோட பங்காளி பூச்சியப்பன் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளவு பண்றதால வெள்ளையப்பன் ஒன்னும் நல்லவன் எல்லாம் கிடையாது. பூச்சியப்பனை கூடவே வச்சிருந்து அவரோட உழைப்ப சுரன்ற எல்லா வேலையும் வாங்கிக்கிற ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள ஜாதி வெறி ஊறி போனால் இருந்தாலும் கூட பூச்சியப்பனைய ஓரளவுக்கு நல்ல விதமா ட்ரீட் பண்றாரு. அப்படின்னா என்ன வேலை கொடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்காம செய்யறாரு அப்படிங்கறதால மட்டும் இல்ல, அவரு ஆதிக்க ஜாதியினரை பார்த்தாலே ஓரமா ஒதுங்கி நிக்கிறாள், கையை கட்டி நிக்கிறாள். இதுவே வெள்ளையப்பன் வந்து ரங்கன் கிட்ட எப்படி பேசுறாரு, ரங்கனை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க, அந்த வித்தியாசம் புரியும். முக்கியமா அவரோட மனைவி சம்பந்தப்பட்ட காட்சிகள், அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆணை விட பெண்ணுக்கு ஜாதிய உணர்வு அதிகமா மேலோங்கி இருந்தா அது எவ்வளவு மோசமான ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத காட்டுற மாதிரி அவரோட மனைவி கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பா ஒரு மரத்தோட கிளைய வெட்டினதுக்காக பஞ்சாயத்துல போய் அவ்வளவு கோபமா பேசுற அவரோட மனைவி தான் பூச்சியப்பன் கிட்ட ஒரு 200 ரூபாய் கூட 100 ரூபாய்க்கு 2 கூட வேணும் அப்படின்னு அதட்டி கேட்பாங்க. இந்த படத்தோட கதை 2016-17 காலகட்டத்தில் நடக்குது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இந்த படம் முழுக்க பின்னால ரேடியோல ஓடுற நியூஸை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரே ஒரு நியூஸ் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். பிரணாப் முகர்ஜி அவர்களோட ஆட்சி காலம் முடிஞ்சு அதுக்கு பின்னால ராம்நாத் கோவிந்த் அவர்களை புதிய ஜனாதிபதியா நியமிக்கிறத பத்தி அது பத்தின செய்திகள் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். டீ கடையில கூட பேப்பர்ல அதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். அதாவது தலித் சமூகத்தில இருந்து இரண்டாவதா ஒரு நபர் ஜனாதிபதி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளுக்கு கூட எப்படி தினம் தினம் போராட வேண்டியிருக்கு, கெஞ்ச வேண்டியிருக்கு அப்படிங்கறத ஒரு குறியீடா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு லேயரா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க படம் முழுக்க. ஆனா கொடூரமான விஷயம் என்னன்னா, ஜனாதிபதியாவே இருந்தாலும் கூட கோவிலுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லி 2018 பூரி ஜெகநாத் கோவில்ல ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தும் அவரோட மனைவியும் அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் கூட நடந்திருக்கு. நக்கலைட்ஸ் பிரசன்னா பாலச்சந்திரன் தவிர இந்த படம் முழுக்க எல்லாருமே அறிமுக நடிகர்கள் தான். ஆனா அவங்களோட நடிப்பை வச்சு அப்படி சொல்லவே முடியாது, யாரை பார்த்தாலுமே புதுமுக நடிகர்கள் மாதிரி தெரியவே இல்லை, அவ்வளவு இயல்பா யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. பூச்சியா நடிச்சிருக்கக்கூடிய மாணிக்கம் அவர்கள், நான் உன்னை விட்டுட்டு எப்படி தாத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன், ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமான நடிகர் தெருவுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த படத்தோட காஸ்டிங்கே நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பலம் தான். ரங்கன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர், அந்த வாத்தியார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர், வெள்ளையப்பன் கூடவே சுத்துற அந்த கதாபாத்திரங்கள், அந்த சின்ன பையனோட அத்தையா வர்றவங்க, இவங்க எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. வெள்ளையப்பனோட பங்காளியா வர்றவர் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவர் உரியடி படத்துல ஒரு சின்ன வில்லன் ரோல்ல வந்திருப்பாரு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் பூச்சியப்பனா இருந்தாலும் கூட நக்கலைட்ஸ் பிரசன்னா பாலச்சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வெள்ளையப்பனாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அவரோட மனைவி கதாபாத்திரத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். அந்த பாத்திரத்துல நக்கலைட் சாவித்திரி நடிச்சிருக்காங்க. அந்த வெள்ளையப்பன் கேரக்டரை படம் முழுக்க அந்த போடு போடுறாங்க. அந்த காட்சிகள்லாம் ரசிக்கும்படி இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆத்தென்டிசிட்டி தான். ஒவ்வொரு சீன்லையும் படம் நடுக்க இருக்கக்கூடிய அந்த ஆத்தென்டிசிட்டி தான். அதனாலதான் அந்த படம் ஸ்லோவான இருந்தாலும் கூட நம்மளால முழுக்க முழுக்க ஒன்றி போய் பார்க்க முடியுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்துல இவங்க வறுகிறி சாப்பிட்றாங்க இல்லையா, அதை அவங்க எப்படி வேணா காட்டியிருக்கலாம், ஆனா அந்த பன்னியை புடிச்சிட்டு வர்றது, கொல்றது, ரொம்ப நேரமா அந்த முடியை சுரண்டி எடுத்து மஞ்சள் போட்டு வறுகிறி ஆக்குற வரைக்கும் நம்ம காட்டுறாங்க இல்லையா,
அதுவே நமக்கு நாமளே அங்க உட்கார்ந்து நம்மளும் அவங்க கூட சாப்பிடுற மாதிரி உணர வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க. படம் முழுக்க பெரிய பெரிய சிங்கிள் டேக் காட்சிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பிரமாதமா ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டா எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை ரிஹர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அதே போல கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை காட்சி வருது. அதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப பிரமிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா அது அவ்வளவு ரியலா இருந்தது. நிஜத்திலே ரெண்டு பேர் கொலவெறியில கட்டி உருண்டு சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அதை லைவா பாக்குற மாதிரி இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்லணும்னா நிறைய ஹேண்ட்ஹெல்ட் ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பிரதீப் காளிராஜா சிறப்பா பண்ணியிருக்காரு. விந்து மாநிலினி அவர்களுடைய இசையும் நல்லா இருந்தது. அந்த தாத்தா பேரனோட உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது வரக்கூடிய அந்த மாண்டேஜ் பாட்டு, அதே போல ஒவ்வொரு கிட்டியா போய் பண்ணிய தேடுற அந்த படலத்தப்ப வரக்கூடிய அந்த மாண்டேஜ் பாட்டு, ரெண்டுமே நல்லா இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு கொட்டாயில உட்காந்து சரக்கடிச்சே பேசுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது. ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அது. ஏன்னா அந்த சீன்லதான் சேத்துமான் கறி சாப்பிட்றத பத்தி முத முதல்ல பேசுறாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்ய குறைவான சீன் அதுதான் அப்படின்னு சொல்லணும். அதுவும் அந்த சீன் 10 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஓடுது. லாங் ஷாட்ல எடுத்திருக்கிறதாலே என்னவோ இந்த படத்துல ஆரம்ப கட்டத்துல பெருசா இன்வால்வ் ஆகி அந்த சீனை பார்க்க முடியல. இதை தவிர இந்த படத்துல பெருசா குறைகள்னு எதுவும் இல்லை. ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு திரைக்கதை தான். டிப்பிக்கல் சினிமாக்கள் பார்த்து எதிர்பார்க்கறவங்களுக்கு அது ஒரு குறையா தெரியலாம். மொத்தத்துல சேத்துமான் ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சினிமா. இந்த இயக்குனரோட அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நான் இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதையை தன்னோட முதல் படமா பண்ணணும்னு நினைச்ச இயக்குனர் தமிழுக்கும், இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த சேத்துமான் திரைப்படத்தை நீங்க ஏற்கனவே ஓடிடியில் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி.